ஹாய் ஹலோ, நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். பொதுவாக வந்து மனிதர்கள் எல்லாமே வந்து எப்படி தெரியுமா, ஒரு விஷயத்தை நம்ம கற்றுப்போம். அதாவது வந்து நம்ம குழந்தையாக இருக்கக்குள்ளேயே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வந்து நம்மளுடைய அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டு அப்படி தான் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயமே நம்ம வந்து கற்றுப்போம். அதாவது வந்து நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் வந்து உத்து நம்ம வந்து கவனிப்போம். அதில் ஏதாவது ஒரு புது விஷயங்கள் இருந்தாலும் நம்ம வந்து அதை என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும். அப்படி தான் நம்ம வந்து பொதுவாக கற்றுப்போம். கரெக்டாக அதே மாதிரி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுமே, இன்வெஸ்டிங்கும் அதே மாதிரி தான். ஸோ பொதுவாக நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி இந்த விகேரியஸ் லேர்னிங் அப்படின்றது என்ன தெரியுமா, நான் இப்போ சொன்ன இதே கான்செப்ட் தான். அதாவது வந்து நம்ம பில்டிங் மேலேருந்து ஒருத்தவங்க குதிச்சா வந்து ஒரு கை கால் அடிபடும் அப்படின்றது நம்ம குதிச்சு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஏற்கனவே யாராவது தவறி விழுந்து அது மாதிரி நடந்துருந்துச்சுன்னா அதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில நியூஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அது மாதிரி நடந்திருந்தால் கூட நம்ம வந்து பார்த்துருக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த விகேரியஸ் லேர்னிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி வாங்க, இன்றைக்கி வந்து என்ன ரொம்ப முக்கியமாக வந்து சூப்பரான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு விஷயம், அதாவது நம்ம புதுசாக கற்றுக்க வேண்டிய ஒரு ஸ்கில்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு இட் கேன் பி எனி இண்டஸ்ட்ரி. பொதுவாக நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரியோடைய ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அது ஏன் தெரியணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒரு சில கெட்ட விஷயங்களும் இருக்கும் ஹிஸ்ட்ரியில், அது வந்து நம்மளை அதே மாதிரி தவறுகள் செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு பெரிய அளவில் உதவி பண்ணும். ஓகேங்களா? அதனால தான் வந்து ஹிஸ்ட்ரி வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் அந்த ஹிஸ்ட்ரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஆட்டோமொபைல் இருக்குன்னா எப்படி ஆட்டோமொபைல் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, வந்து ஒரு அப்கமிங் மியூசிஷியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக் இருக்குல்ல, ஹிப்ஹாப்பு, ரேப்பு, இல்லை கிளாசிக்கல், கர்நாடிக், இது மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக் எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா டெஃபினட்டாக அது வந்து ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுமே, நீங்கள் வந்து அந்த ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கணும். எப்படி இது ஆரம்பிச்சுது, இதில் வந்து எது மாதிரியான ஆளுங்கள்லாம் இருந்தாங்க, அவங்க வந்து எப்படி காசு சம்பாதிச்சாங்க, காசு எப்படி விட்டாங்க, அவங்களுக்கு என்ன அப்சஷன்ஸ் இருந்துச்சு, என்ன ஒரு அடிக்ஷன்ஸ் இருந்துச்சு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா வந்து நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியை எடுத்து வச்சு பார்க்கக்குள்ளே நம்மளுக்கு வந்து தெரியும். இது ஏன் நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து ரொம்ப அன்சர்டனிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு காலகட்டம். நம்ம ரீசெண்டாக டிசம்பரில் கூட நம்ம பார்த்துருப்போம், மார்க்கெட்ஸ் வந்து பெரிய லெவலில் ஏற்ற இறக்கத்தோடு வந்து இருந்துச்சு. இந்தியன் மார்க்கெட்ஸ் மட்டும் கிடையாது, இன்ஃபேக்ட் யூஎஸ் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், சைனீஸ் மார்க்கெட்ஸ், இல்லை யூரோப்பியன் மார்க்கெட்ஸ், எல்லாம் அக்ராஸ் த குளோப் வந்து அப்படி தான் நம்ம வந்து இருந்துச்சு, நம்ம பார்த்துருக்கோம் அதை. ஸோ அதனால் வந்து இந்த ஹிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக யார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரணும்னு விருப்பப்படுறவங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க, அந்த கேமுக்கான ரூல்ஸ் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் அதுக்கப்புறமா வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அந்த கேமில் ஜெயிக்கிறதோ இல்லை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆப்போனண்ட்டை வந்து கம்பீட் பண்ணுறதோ ஈஸியாக உங்களால் முடியும். கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் இந்த ரூல்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, அந்த ஓவரால் பிக்சர் உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து காசு சம்பாதிக்க முடியும் இந்த இதில். இது வந்து நான் வந்து இன்வெஸ்டிங் மட்டும்தான் நான் சொல்கிறேன், டெஃபினட்டாக ட்ரேடிங் நான் சொல்லவே கிடையாது இந்த இடத்துல. ஓகேயா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதனால் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கேம்ஸ், எக்கச்சக்கமான ஸ்கேம்ஸ் வந்து உலகத்தில் நடந்திருக்கு. அதுவும் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்து அதை மையமாக வச்சு நிறையா ஸ்கேம்ஸ் நடந்திருக்கு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அப்புறம் வெல்த் வந்து ஒரு சிலர் மட்டும் நிறையா பெரிய லெவலுக்கு வந்து வெல்த் வந்து இந்த மார்க்கெட் மூலமா வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, அதுவுமே வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். அதை வந்து முடிஞ்சதுன்னா நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங், நீங்களுமே வந்து பணக்காரனாகிறத விட வேறு வழியே கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் பணக்காரனாக தான் சாவீங்க, அது மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பணிவு ரொம்ப முக்கியம். ஹியூமிலிட்டின்றது வந்து இந்த ஒரு ஃபீல்டுன் கிடையாது, ஜென்ரலாக லைஃப்பில் வந்து அந்த ஒரு பணிவு இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்றது நீங்களாக உணருவீங்க. ஸோ அதுவுமே வந்து பை டிஃபால்ட்டாக இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் அந்த இடத்துல. ஓகேயா? சரி, இப்போ மெயினாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ நான் உள்ளே வரேன் அப்படின்றவங்க நான் எங்கெங்கெல்லாம் என்னென்ன கற்றுக்கிறது, நீங்கள் வந்து அந்த ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் லாஸ்ட்டு தான் நீங்கள் வந்து கற்றுக்கணும். பட் ஆனால் முக்கியமாக என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்னா, எங்கேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய சரௌண்டிங்ஸில் இருந்தால் நம்ம பார்த்து கற்றுக்க போகிறோம். அதில் வந்து ஃபினான்ஷியல் ஃபார்முலாஸ்லாம் நம்ம வந்து பார்த்து கற்றுக்க முடியாது. ஸோ என்ன என்ன எங்கேருந்து கற்றுக்கலாம் அப்படின்னா, நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுலையும் அப்புறம் வந்து ஒரு சில லெட்டர்ஸ், ஃபேமஸான லெட்டர்ஸ் யாருது அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, புத்தகம் முதல்ல சொல்கிறேன். த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் தான் வந்து ஒரு பைபிள் ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த புக்கு படிக்காதவங்க போய் படித்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க அந்த புக்கை வந்து வாங்கி படித்து பாருங்கள். டெஃபினட்டாக வந்து லைஃப் சேஞ்சிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து சரியான ஒரு வழிகாட்டுதல் இருந்துச்சு அப்படின்னா இந்த புக்காக தான் இருக்க முடியும். அதாவது வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த புக்கை படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டீங்க. இது வந்து பெஞ்சமின் கிரஹாம் அப்படின்றவர் எழுதினார். இவர் வந்து வாரன் பஃபெட்டுக்கு வந்து ஒரு குரு அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் எழுதின இந்த புக் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு மஸ்ட் ரீட். இந்த புக்கு படிக்கலாம். அப்புறம் வந்து வாரன் பஃபெட்டுடைய ஆனுவல் லெட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ஒரு விஷயந்தான் அது. அது வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து தேடினீங்கன்னா கூட உங்களால் வந்து அந்த ஆனுவல் லெட்டர்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கும் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், போய் அதையுமே வந்து பொறுமையாக எடுத்து வச்சு படிக்கணும். நிறையா விஷயங்கள், நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தெரியும் உங்களுக்கு, நிறைய வித்தியாசமான பார்வைகள் கிடைக்கும். முதல்ல உங்களுக்கு அவங்க செஞ்ச தவறுகள் கூட வந்து அந்த ஆனுவல் லெட்டர்ஸில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது வந்து பங்குதாரர்கள் கூட வந்து ஷேர் பண்ணிப்பாங்க அவங்க. ஸோ அதனால் இது ரெண்டு வந்து முக்கியமான ஒரு ஆரம்ப இடத்துலேருந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் பெஸ்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துலேருந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்க முடியும். அடுத்தது வந்து ஆப்வியஸாக படம். இதுதான் வந்து மெயின் தீமே இன்றைக்கி நான் சொல்கிற இடத்து இந்த வீடியோக்கான மெயின் இதுவே வந்து நீங்கள் வந்து படங்கள் மூலயமா வந்து என்ன தெரிஞ்சுக்க முடியும், ஹிஸ்ட்ரி எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாங்க நான் வந்து எந்தெந்த படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இதுதான் வந்து மெயினாக டாக்குமெண்ட்ரிஸ் நாங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து மணி ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது. பொதுவாக வந்து எனக்கு எக்கனாமிக்ஸ்னாலே என்னன்னு தெரியாது, இன்வெஸ்டிங்னா என்னன்னு தெரியாது, அவங்க தான் வந்து நீங்கள் இந்த வீடியோவே பார்க்குறீங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு டெஃபினட்டாக வந்து ஒரு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி தான். எப்படி வந்து என்ன சொல்லலாம், ஒரு ஃபெட் வந்து எப்படி வந்து ஆரம்பித்தாங்க, கடந்த 100 வருடங்களில் என்னென்ன விஷயங்களை அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்றது முதல் கொண்டு இந்த வீடியோவில் வந்து உங்களால் பார்க்க முடியும். அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய லைஃப் டைம்லேயே 10 வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும், 2008 வந்து ஒரு பெரிய எக்கனாமிக் அதாவது வந்து ஒரு க்ரைசிஸ் வந்துச்சு இல்லை, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்துச்சு, அதுக்கு உள்ளற அந்த பேங்கிங் சிஸ்டமுக்குள்ளே என்னென்ன தவறுகள் செஞ்சாங்க அப்படின்றத பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்சைட் ஜாப் அப்படின்னு ஒரு படம் இருக்குது, டாக்குமெண்ட்ரி, அதையுமே நீங்கள் போய் பார்க்கலாம். இதனால் வந்து அந்த 2008 டைமில் வந்து அந்த மெல்டவுன் ஆனப்போ வந்து நிறையா விஷயங்கள் நடந்துச்சு. மெரில் என்ன சொல்லலாம், மெரில் லிஞ்ச் மாதிரியான கம்பெனிஸ் போச்சு, அப்புறம் வந்து என்ன இந்த என்ன சொல்லலாம், நிறையா பேருக்கு வந்து வேலைவாய்ப்புகளும் போயிடுச்சு. அப்புறம் அதுக்கான பேஸே என்ன அப்படின்னா வந்து ஹவுசிங் க்ரைசிஸ் தான். அந்த ஹவுசிங் க்ரைசிஸில் என்னென்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல தெளிவாக உங்களுக்கு தெரியும். இது வந்து ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ரி நீங்கள் பார்க்கணும். அடுத்து வந்து சம்திங் வெஞ்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு டாக்குமெண்ட்ரி. சரி, ஓகே, இது எல்லாமே வந்து மோஸ்ட் பாப்புலரான ஒரு டாக்குமெண்ட்ரிஸ், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஐ எம் நாட் ஷுர் மற்ற இடத்துல உங்களால் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நெட்ஃப்ளிக்ஸில் டெஃபினட்டாக வந்து உங்களால் இந்த டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்க்க முடியும். ஸோ இந்த சம்திங் வெஞ்சர்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு தெரியும், இந்தியாவிலேயே ரொம்ப பாப்புலர், ஓகேங்களா? அதாவது வந்து எங்களுக்கு வந்து ஃபண்டிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அமேசான் கிடையாது, பட் ஆனால் இப்போ ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபண்டிங் இருக்குது, அப்புறம் ஸ்னாப்டீல் ஃபண்டிங் இருக்குது. இது மாதிரி இ காமர்ஸ் நிறையா கம்பெனிஸ் வந்து ஃபண்டட் கம்பெனி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், கரெக்டாக? விச் மீன்ஸ் அவங்க வந்து வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டிங்கில் தான் வந்து அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது தான் விஷயம். பட் ஆனால் அந்த வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்றது எங்கேருந்து ஆரம்பிச்சது, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஏன் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு டெக்னாலஜி இதிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த டெக்னாலஜி ஸ்டாக்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்ப சுழி, அதாவது வந்து பிள்ளையார் சுழி எங்கே போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலிகான் வேலியில், அதாவது வந்து அந்த விசிஸ், அதாவது வந்து இன்றைக்கி தான் பாப்புலராக எல்லோரும் விசிஸ்ன்னு சொல்கிறோம். பட் ஆனால் நிறையா பேர் இதுக்கு முன்னாடியே இந்த 1970s இது மாதிரியான ஃபண்டிங்லாம் வந்து கம்பெனிஸுக்கு கொடுத்து பேக் பண்ணாங்க. ஆப்பிள், இன்டெல், அட்டாரி கேம்ஸ் இது மாதிரியான கம்பெனிஸ்க்கெலாம் வந்து அவங்க வந்து ஃபண்டிங் கொடுத்து இன்றைக்கி யூ ஆல்ரெடி நோ, அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பெரிய கம்பெனிஸாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த விசிஸ்ன்னு சொல்லப்படுற இவங்க வந்து பல மடங்கு அவங்க வந்து காசு சம்பாதிச்சாங்க.
இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணதுனால. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து டெக் கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தை தவறாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து ஃப்ரீகனாமிக்ஸ். இது வந்து பேர்லேயே உங்களுக்கு தெரியும், ஃப்ரீக் அப்படின்னா வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு வரைமுறைக்குள்ளே அடங்காத ஒரு ஆள் அப்படின்னா சொல்லுவாங்க. அவரையும் வந்து ஒரு எக்கனாமிக்ஸையும் வந்து கிளப் பண்ணுறது தான் ஃப்ரீகனாமிக்ஸ். பேசிக்காக வந்து இந்த இந்த புக்கில் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் பின்னாடியும் வந்து ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, இதுக்கும் நம்ம ஃபினான்ஸ் இன்வெஸ்டிங்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாக வந்து இப்போ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லை வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்களா அப்படின்றலாம் இந்த இந்த படம் பார்க்கக்குள்ளே டெஃபினட்டாக உங்களுக்கு தெரிய வரும். டேட்டா வந்து நம்ம நினச்சிட்ருப்போம் அவங்க வந்து நம்மளுக்கு இன்ஃபேக்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்ருப்போம், பட் ஆனால் அவங்களுடைய வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் தான் அந்த இடத்துல இருக்கும். இது மாதிரியான நுணுக்கமான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ரி பார்க்குள்ளே வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, சரி, அடுத்தது வந்து இப்போ 2008 நம்ம லைஃப் டைம்லேயே நம்ம பார்த்த இந்த மெல்டவுன் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது. இட்ஸ் லைக் ஒரு பயோகிராஃபி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஹேங்க் பால்சன் அப்படின்னு சொல்கிற அவர் இந்த டாக்குமெண்ட்ரி பேர் வந்து 5 இயர்ஸ் ஃப்ரம் த பிரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து 2008 முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும், அதாவது வந்து யூஎஸ் அஃபீஷியல்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். இவரை வந்து 2006 வந்து ஜார்ஜ் புஷ் வந்து அங்கே பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ இவர் வந்து ஹெட்டாக வந்து நியமிக்கிறாங்க. அப்புறம் அதான் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு $700 பில்லியன் தேவைப்படுறதா அப்போ வந்து பேச்சு வருது. அதுக்கப்புறம் நிறைய இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக அந்த 2008 நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வீடியோவும் இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ரி நீங்கள் வந்து பார்த்தே ஆகணும். அடுத்தது வந்து பம்ப் அப்படின்னு சொல்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி. இது வந்து டெஃபினட்டாக வந்து மஸ்ட் வாட்ச் தான். ஏன் அப்படின்னா வந்து இந்த ஆயில் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஹோல் மார்க்கெட்ஸே இருக்குது கரெக்டாக. அதை வந்து யூஎஸ் மார்க்கெட்டே வந்து அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்தளவுக்கு பெரிய ஒரு பவராக சூப்பர் பவராக வந்து அவங்கள காமிச்சிக்கிறாங்க. என்ன சொல்லலாம், யூஎஸ் டாலர் ஏன் வந்து இந்தளவுக்கு வந்து விலை ஏறிக்கிட்டே போகுது அப்படின்றதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஒபெக் கண்ட்ரிஸ் வந்து டாலரில் மட்டும்தான் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து போயிட்டு நம்ம வந்து கச்சா எண்ணெய் வாங்கணும் அப்படின்னா கூட அவங்க வந்து இல்லை எனக்கு வந்து முதல்ல யூஎஸ் டாலராக மாற்றிக்கோ, அதுக்கப்புறமா வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த பம்ப் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி நீங்கள் பார்க்கணும். பேசிக்காக வந்து ஒபெக் கண்ட்ரிஸ் வந்து எப்படி வந்து காசு சம்பாதிக்கிறாங்க, அவங்களுடைய ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இதோடைய ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியணும். சரி, ஓகே, இதெல்லாம் முக்கியமான இது. போனஸஸ் நான் சொல்கிற மாதிரி ரெண்டு போனஸ் நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன் இந்த இடத்துல. என்ரான், இந்த ஸ்மார்ட்டஸ்ட் கைஸ் இந்த ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி. என்ரான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு பெரிய ஒரு சமபெரிய கம்பெனி. அவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் கரப்டடாக ஒரு சில விஷயங்கள் செஞ்சாங்க, அதனால் வந்து அவங்க வந்து திவாலாகிற ஒரு நிலைமை வந்துச்சு. அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்க பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இன்ஃபேக்ட் அவங்க திவாலாகிறதுக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ரேட்டிங் ஏஜென்சி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இவங்க வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு கம்பெனி அப்படின்னு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இது வந்து ஆஸ் எ இன்வெஸ்டராக நீங்கள் வந்து வெளியிலேருந்து பார்க்கக்குள்ள டெஃபினட்டாக வந்து எவ்வளோ காசு வேணாலும் நம்ம வந்து போடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம், பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இது இவங்க வந்து சரியாக பண்ணுறாங்களா தப்பாக பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து நம்மளுடைய உள்ளுணர்வு சொல்லுவோம் நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்கக்குள்ள. ஸோ இந்த இது வந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகேயா, அடுத்தது வந்து இந்த உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் அப்படின்றது வந்து கோஸ் வித்தவுட் சேயிங், ஏன்னா ரொம்ப பாப்புலரான ஒரு இங்கிலீஷ் படம் அது. டிகாப்ரியோ நடித்து ரொம்ப பாப்புலராக எல்லாராலும் பேசப்பட்ட பெரிய லெவலில் வருமானம் ஈட்டின ஒரு படம் கூட இது. ஸோ அதுவுமே பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நான் கடைசியாக என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து வாரன் பஃபெட்டோடைய ஒரு கோட் தான் வந்து சொல்லி இந்த வீடியோ முடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா வந்து இதுதான் அந்த கோட். பேசிக்காக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு அபவ் ஆவரேஜ் இன்வெஸ்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா கூட நல்லா வந்து பெரிய அளவில் வந்து உங்களால் வந்து வெல்த் சம்பாதிக்க முடியும், பெரிய அளவில் வந்து சொத்து சேர்க்க முடியும். அதுக்கு தேவையான ஒரே குணாதிசயம் என்ன தெரியுமா, நீங்கள் வந்து சம்பாதிக்கிறத விட செலவு பண்ணுறது கம்மியாக செலவு பண்ணிங்க அப்படின்னா
இந்த ஒரு குவாலிட்டியே போதும், அது கூட பொறுமை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து நீங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து உங்களால் காசு சம்பாதிக்க முடியும். ஏன்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன சொல்லலாம், நீங்கள் வந்து கற்றுக்கிறது தான். முதல்ல வந்து உங்கள் வருமானத்துக்குள்ளே நீங்கள் வாழ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பொறுமையாகவும் இந்த வருமானத்துக்குள்ளே வாழற இந்த ஒரு பழக்கம் இருந்துச்சுனாலே வந்து டெஃபினட்டாக சக்ஸஸ் தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கன்சூமரிசம் வேர்ல்டில் பொதுவாக வந்து எதுக்கு எடுத்தாலும் இஎம்ஐ இல்லை வந்து கடன் வாங்கி நம்ம வாங்குற நீங்கள் வாங்கிக்கோங்க அப்புறமா காசு கட்டுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு மனோப்போக்கு இருக்குது. இது வந்து இன்வெஸ்டிங்க்கும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க, ஆரம்பத்தில் நம்ம பாட்டிலும் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் நிறைய ஃபீஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம், அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாள் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய எல்லா காசையும் நம்ம வந்து விட்டுட்டு உட்காந்துருப்போம். இது வந்து ஃபுல்லாக ஸ்கேம், இல்லை வந்து நான் வந்து நிறையா தவறுகள் பண்ணிட்டேன், இது வந்து எனக்கான இடம் கிடையாது அப்படின்ற ஒரு விரக்தி மனப்பான்மை வந்துடும். இதுதான் வந்து வாரன் பஃபெட் சொன்னார். ஸோ இந்த தாட், இந்த ஒரு தாட்டோட இந்த வீடியோ நான் இங்கே முடிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் சொன்ன மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான லிங்க்ஸ் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி கொடுத்துருக்கேன், அதையும் தவறாமல் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஷ் சேனல். பாய் பாய்.